அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா, போர் தொடங்கி 197 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. நம்ம தொடர்ந்து வந்து ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய போர் அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தமாக இன்னைக்கு நிறைய மாற்றங்களும் தாக்குதல்களும் நடந்திருக்கு, அதை அனைத்தையும் குறித்து பார்க்கலாம். நம்ம நேற்றைய தினமே கடைசியா போட்ட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இப்போது ஈராக் மற்றும் சிரியால தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்துல 3 இடங்கள்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுடைய அந்த விரக்தி தான், பித்து பிடிச்சு போய் கிடக்குறாங்க. ஈரான் அவங்களை அடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் அடிச்சதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, பதிலுக்கு ஒரு தாக்குதல் மாதிரி வந்து லைட்டா போடுறோம்னு சொல்லிட்டு போய் ஒரு 3 ட்ரோனை போட்டு, அந்த 3 ட்ரோன்னால எதுவுமே நடக்காம இன்னைக்கு சர்வதேசமே வந்து அவ்வளவுதானா இஸ்ரேலுடைய பலம்ங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சனும், என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு பக்கம் ரஃபாலையும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈராக் மற்றும் சிரியாலையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று சொன்னோம், அதுலேயும் வந்து இன்னும் மிக முக்கியமான காரணம் சொல்லணும்னா, ஈரானை தாக்குறதுக்கான ஐடியா இஸ்ரேலுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, ஈராக்கும் சிரியாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போ ஈரான் வந்து இவங்களை அடித்தாங்களோ அதே சமயத்தில் சிரியா மற்றும் ஈராக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கூடவே அவங்களும் சேர்ந்து இவங்களை அடிச்சிருந்தாங்க இஸ்ரேலை. அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கிருந்தெல்லாம் தாக்குதல் வருதோ முதல்ல அவங்கள தட்டி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் ஈரானை அடிக்கலாம். அப்போ ஈரானுக்கான சப்போர்ட் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ஈரான்லேருந்து இஸ்ரேலை அடிக்கிறதுக்கும் ஈரான் வந்து ஈராக் மற்றும் சிரியாவின் மூலமாக இஸ்ரேலை அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. அதனால அப்படி ஒரு திட்டத்தை நேற்று போட்டிருந்தாங்க, போய் வந்து 3 இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். முக்கியமா சிரியால ஒரு இடத்துலயும் ஈராக்ல 2 இடத்துலயும் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பார்க்கும்போது, ஈராக்ல முதல்ல வந்து அல் துல்வானியா அப்படிங்கக்கூடிய ஆர்மி பேஸில் பண்ண இடத்துல வந்து பார்த்தா 3 பேர் இறந்துருந்தாங்க. அங்கேயும் வந்து 4 தாக்குதல் வரையெல்லாம் பண்ணியிருந்தாங்கனால நிறைய பேர் வந்து காயமடைந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈராக்ல மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னா, பக்தாதில் நடந்த அந்த PMF நடந்த தாக்குதல் தான். அதில் வந்து 11 பேர் வரையும் வந்து பாதிப்படைந்திருக்காங்க. அங்கே வந்து 11 தாக்குதல் வரையும் வந்து செஞ்சுருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த PMF தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈராக் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அஃபீஷியலான இராணுவமாக PMF இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அமெரிக்கா வந்து ஈராக்கை தாக்குனாங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள ஒழிச்சுக்கிட்டுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணாங்களாம். பண்ணும்போது என்னன்னாங்கன்னா, அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈராக்ல இருந்த அஃபீஷியலான இராணுவத்தெல்லாம் பிரிச்சு விட்டாங்க. இனி வந்து ஈராக்கு இராணுவமே இல்லை, ஏன்னா இவங்க போய் தான் அங்கே அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த அக்கிரமத்தை எதிர்க்க யார் இருக்கூடாங்கிறக்காக அந்த வேலையை பண்ணி வச்சிருந்தாங்க முதல் தடவை. அப்போ இருந்த இராணுவத்தெல்லாம் களைச்சு விட்டு ஈராக்கு இராணுவமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்தில் அமெரிக்கா வந்து பீக்கில் இருக்கக்கூடிய சமயத்தில், ஈராக்ல வந்து அத்துமீறிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் யார் கிரியேட் ஆகிறாங்கன்னு பார்க்கும்போது, ISIS பயங்கரவாதிகள் கிரியேட் ஆகிறாங்க. அவர்களை வந்து முஸ்லீம்ட்டு யாருமே சொல்ல முடியாது. அவங்க வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர, அந்த இதை வந்து கிரியேட் பண்ணதே அமெரிக்கா தான். ஏன்னா ஈராக்ல இருக்கிறாங்க, ஈராக்ல இருக்கக்கூடிய ஈராக்குடைய இராணுவத்தையே பிரித்து விட்டாங்க. அங்கே யாருமே இருக்கக்கூடாது, அவங்கள எதுக்குறக்குன்னு முடிவு பண்ணி அமெரிக்கா பிரித்து விடுறாங்க. அந்த சமயத்தில் எப்படி வந்து ஈராக்ல வந்து ISIS வந்து உருவாக முடியும், உருவாக முடியாது. அவங்க பீக்ல இருக்கும் போது இவங்க உருவாகவே முடியாது. அப்படி அவங்க உருவாகிறாங்கனாவே அமெரிக்காவுடைய துணையோடு நாசகரமான வேலையை செய்யறதுக்கு இஸ்லாத்துடைய பேர்ல வந்து உருவாக்கி விட்டது அந்த ISIS பயங்கரவாதிகள். அப்ப என்ன வராங்க, ISIS வந்து உருவாகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நிறைய கெட்ட பேர்களை வந்து உண்டாக்குது, முஸ்லீம்களுக்கும் ஈராக்குக்கும் வந்து நிறைய கெட்ட பேர்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் அவர்களை எதுக்கிறதுக்கு, ISIS பயங்கரவாதிகளை எதுக்கிறதுக்கு, உலகத்துல அந்த ஈராக்குடைய பொதுமக்களுடைய சப்போர்ட்டோட ஒருத்தவங்க உருவாகிறாங்க. அவங்க தான் PMF. அதுல இருந்தவங்களாம் யாருன்னு பார்த்தா, ஈராக்கை சேர்ந்த சிட்டிசனாக இருந்தாங்க. முக்கியமா இளைஞர்கள் எல்லாருமே அதுல வந்து இணைந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனதா அந்த PMF. அதுக்கப்புறம் ஈராக்கு சுதந்திரம் கிடைக்குது. முக்கியமா அந்த PMF உடைய வேலையை ISIS வந்து எதுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஈராக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு இந்த PMF-ஐ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஈராக்குடைய அஃபீஷியல் கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்க, அவங்கள வந்து இராணுவமாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது PMF அப்படிங்கிறது வந்து ஈராக்குடைய இராணுவமாக இருக்கிறது. அந்த இராணுவத்தின் மீது தான் வந்து நேத்தே இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு நாம நேத்தே காரணம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த PMF தான் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஈராக்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஒரு 3 மாசமாவே ஈராக்ல இருந்து ஒரு குரூப் வந்து தாக்கிட்டு இருக்காங்க, ஹமாஸுக்கு ஆதரவாக, காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமா, அந்த ஒரு குரூப் அப்படிங்கிறது அந்த PMF தான். அப்ப PMF வந்து அஃபீஷியலா அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நேரடியா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, PMF இவங்க
அவங்க தாக்கியிருக்காங்க, இஸ்ரேல் வந்து தாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தா இப்போது வந்து ஹமாஸ் தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஈராக் யாரை சந்தேகப்படுறாங்கன்னா அமெரிக்கா தான் இந்த வேலையை பண்ணியிருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காவை தொடர்ந்து இவங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எங்களுடைய நாட்டை விட்டு நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு சொன்னால் அமெரிக்கா கிளம்பாமல் டைம் கேட்டுட்டு இழு இழுன்னு இழுத்துட்டு கடைசியாக ஒரு வேலையை பண்ணி வச்சாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டியில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். இது 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். எதற்காகன்னு பார்க்கும்போது ஈராக்கை விட்டு அமெரிக்கா வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக ஈராக்கோடு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ கூட வந்து ஈராக் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட எங்களுக்கு அமெரிக்கா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வாய்ப்பின் மூலமாக என்ன நடக்கும்னா எந்த ஒரு தீவிரவாத திட்டத்திலிருந்து அந்த நாட்டை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், அதாவது எங்களை நீங்கள் உள்ளே விடுங்க, அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தெல்லாம் வந்து இருக்கிறக்கு அனுமதிச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஈராக்கை பாதுகாப்போம், ஈராக்கில் எந்த ஒரு தீவிரவாத விஷயமும் நடக்காமல் நாங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஆயுதங்களையெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வேணுங்கிற ஆயுதத்தெல்லாம் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. அது எல்லாமே இப்போ தான் போட்டாங்க, ஒரு 4 நாள் தான் ஆச்சு. ஆனா 4 நாள் கூட ஆகல, இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஈராக்ல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. தாக்குதல் நடந்தனும் ஈராக் யார சந்தேகப்படுறாங்கன்னா அமெரிக்கா தான் சந்தேகப்படுறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, எட்டி குதிச்சுட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அது நாங்க இல்ல, இஸ்ரேல் தான் தாக்குச்சு, அதுவும் இஸ்ரேல் எங்கிட்ட சொல்லாமதான் போய் தாக்கிட்டாங்க. ஆனா இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க, இஸ்ரேல மிரட்டி வச்சிட்டோம், இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாது, யாரை கேட்டு நீங்க ஈராக் அடிச்சீங்க நாங்க அங்க இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மிரட்டிட்டோம், இனி நீங்க கவலைப்படாதீங்க, இனி நான் பாத்துக்கிறேன், அவங்க உங்களை அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சொல்லியாச்சு, ஈரானையும் அடிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன், ஈரானையும் வந்து இஸ்ரேல் அடிக்கூடாதமா, ஈராக் அடிச்சதுக்கு வந்து இனிமேல் அடிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன், இதை இதோட விட்டுருங்க, ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஈராக்கை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. இதே நேரத்தில் இஸ்ரேல் எதை ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் இதுவரையும் ஈரானை அடித்ததும் ஒத்துக்கல, ஈராக்கை அடித்ததுக்குமே வந்து ஒத்துக்கல, அவங்க எதையுமே ஒத்துக்கவே இல்லை. அமெரிக்கா தான் வந்து அப்பப்போ இஸ்ரேல் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டா செய்யறக்கு ஆள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியும் இருந்துட்டுருக்கனால கண்டிப்பாக இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அதே நேரத்தில் செய்யலைன்னு சொல்லலையில, செஞ்சேன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படியும் சொல்லாமல் இருக்கிறதுனால அது இஸ்ரேலாக தான் இருக்கும். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா இப்போ எப்போ போய் வந்து ஏமன்ட்ட வந்து ஹவுதீஸ்ட்டை அவ்வளோ ஒரு அசிங்கப்பட்டுட்டு வந்தாங்களோ அந்த ப்ராஸ்பர்டி கார்டியன் அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டணியோட போய் அந்த ஐடியாவோட போய் நல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் மொத்து மொத்துன்னு மொத்து வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிச்சு சரியான அசிங்கம், எடுத்ததெல்லாம் ஃபெயிலியர். இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும், இஸ்ரேலே ஆதரிக்கவங்க கூட தெரியும் ஹவுதீஸ்ட்டை எப்படி வந்து அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு, அதை அவங்களே பகிரங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அசிங்கம் அமெரிக்காவுக்கு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சுன்னா, இனி நாம் தாக்கணும்னா நாம் தாக்கக்கூடாது, இஸ்ரேலை வச்சு தாக்கணும், இஸ்ரேல் மேலே பழியை போட்டு தாக்கணும்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் இஸ்ரேல்கிட்டயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆயுதத்தை கொடுத்து நீங்கள் வந்து போய் அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு அமெரிக்கா குதிச்சு வந்துடுது. இப்படி தான் ஈரானை போய் தூதரகத்தை தாக்க சொன்னதும் அமெரிக்கா தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அடித்தாங்க, அவங்க அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்குது, இப்போ என்ன செய்யிட்டுருக்காங்கன்னா இதுவும் வந்து இஸ்ரேல் எங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஈராக்கில் நடந்திருக்கிறதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லலை இஸ்ரேலு, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கள விட்டுருங்க, அதே நேரத்தில் நாங்கள் வந்து இனிமேல் வந்து நடக்காமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிட்டுனா நல்ல கேம் விளையாண்டுருக்கு. தனக்கு யாரெல்லாம் வேண்டாமோ அவங்களையெல்லாம் வந்து இஸ்ரேலை வச்சு அடிச்சுட்டு தோத்தாலும் அந்த ஃபெயிலியர் யாருக்கு போனால் இஸ்ரேலுக்கு தான் போகும். ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பஞ்சராகி தான் கிடக்குது, பேரெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு தான் மானமரியாதையெல்லாம் போய் கிடக்கிறதுனால அமெரிக்காவுக்கு நோஸ் கட்டு வந்துருச்சுன்னா அது ஒட்டு மொத்தமாகவே அவங்கள சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே அது நோஸ் கட்டுங்கிறனால அமெரிக்கா என்ன பண்ணிச்சுன்னா இந்த தடவை அந்த தேர்தலையெல்லாம் முன்னிட்டு நிலைமையை புரிஞ்சுட்டு நேரடியாக இறங்காமல் இப்போ மறைமுகமாக இஸ்ரேலை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அங்கே அப்படி தான் அடித்ததுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரி அமெரிக்கா பேசி வச்சிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் ஈராக் என்ன பண்ணாங்க, பெசா முட்டாங்களான்னு கேட்டால் யாராவது அடி வாங்கிட்டு நாங்கள் வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் பெசா முடிவாங்களா, கண்டிப்பாக விட மாட்டாங்க. தாக்குதல் பண்ணியிருக்காங்க, நேற்று முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க, பதில் தாக்குதல் கொடுத்துருக்காங்க. ஈராக்லேருந்து இஸ்ரேலுடைய ஈலா துறைமுகத்தை நோக்கி சரியான தாக்குதலானது போயிருக்கு. இது வந்து பார்த்தா இஸ்ரேல் அவங்களை அடித்ததுக்கான பதிலடியாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் ஏதாவது வந்து தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஈரான் வந்து நம்ம நேத்தே அறிவிச்சிருந்தோம் அவங்க வந்து எதுவும் பதில் தாக்குதல் செய்யக்கூடிய ஐடியா இல்லை, ஏன்னா வந்து இஸ்ரேல் 3 பொம்மையை வச்சு தான் எங்கள்ட்ட விளாண்டுருக்காங்களோ தவிர அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, தாக்குதல் நாங்கள் எடுத்துக்க முடியாது, அதில் எந்த ஒரு நஷ்டமும் எங்களுக்கு கிடைக்கல, அதனால நாங்கள் வந்து திருப்பி தாக்கலேன்னுட்டாங்க.
அதே சமயத்துல இப்படி ஒரு நிலவரமும் போயிட்டு இருக்கு. என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேலை முன்னாடி வச்சுட்டு அமெரிக்கா வந்து தாக்குதலுக்குலாம் வராமல் இருக்கோ, அதே மாதிரி இனி வந்து ஈரானும் வந்து ஓரளவுக்கு தானாக வந்து அவங்களா அடிக்கலாம் மாட்டாங்க, சும்மா திரும்ப திரும்பலாம் அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இஸ்ரேல் ஏதாவது பெரிய தாக்குதல் செஞ்சா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ தவிர, மற்றபடி ஈரானும் வந்து முன்னாடி தாக்குதலுக்கு வரமாட்டாங்க, தொடங்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதார தடையெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதார தடை இவங்களை ஒன்றும் கட்டுப்படுத்தாது, அது நமக்கு தெரிந்தது தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து இது வந்து மூன்றாம் உலக போருக்கும் இன்னும் வந்து மத்திய கிழக்குல பரபரப்பாக்கிட்டு இருக்கும், பத்தாவதுக்கு காசாவுடைய விஷயத்தை திசையை திருப்பக்கூடியதாக இருக்குங்கிறதுனால ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நேரடியாக சண்டை போட்டால் நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கா உள்ளே குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தானாக உள்ளே வரமாட்டோம், அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய நிலையத்தையோ பொதுமக்களையோ தாக்குனா நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஈரான் போய் அப்படிலாம் வம்பி இழுக்க மாட்டாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிரியா மற்றும் ஈராக்கை வைத்து தாக்குதல் பண்ணிக்கலாம், இஸ்புல்லாவை வைத்து தாக்குதல் பண்ணிக்கலாம், நாம் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஈரானும் கொஞ்சம் பதுங்குவாங்க. ஈரானும் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக விலகிருச்சு, ஆனால் நல்ல சகுனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மிச்ச மீதியாக இருந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் உள்ளே போனவங்களோ அங்கே எல்லாம் நேற்று ஃபெயிலியர் தான். போய் ஈராக் அடித்ததுக்கு ஈராக் திருப்பி அடிச்சிட்டாங்க. லெபனான்லேருந்தும் சரியான அடி வந்திருக்குது. அதுக்கப்புறம் காசாக்குள்ளே ஏற்கனவே வந்து படைகளில் வந்து 90% வித்ட்ரா பண்ணி இருக்கிறதே, அங்கே வந்து 10% தான் வந்து படைகள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த 10% ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கக்கூடிய அளவுக்கு காசாக்குள்ள நிலவரம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வழக்கம் போல எப்படியாவது வந்து மறுபடியும் போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போகணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய உளவுத்துறை சிஐஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துருக்கியுடைய உளவுத்துறையிட்ட வந்து பேசியிருக்காங்க. பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் அமாசை கூப்பிட்டு பேசுங்கன்னு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா நேற்று இரவு இஸ்மாயில் அனியா அவர்கள், ஒசாமா ஹம்தான் அவர்கள்லாம் வந்து நேற்று துருக்கியுடைய அதிபர் எர்டோகானை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது எர்டோகான் என்ன வாக்கு கொடுத்துருந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் இனிமேல், அதேமாதிரி இந்த சமாதான பேச்சுவார்த்தை இருக்கே போர் நிறுத்தறதுக்கான பேச்சுவார்த்தை, அதுக்கு வந்து கத்தாரோடு சேர்ந்து நாங்களும் வந்து இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் பார்க்கும்போது கத்தார் வந்து செயல்படுவாங்க, கூட வந்து அப்பப்போ எஜிப்ட் போய் சேருவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, துருக்கி நாங்கள் இனிமேல் அதையும் செய்வோம்னு சொல்லி நேற்று வந்து ஹமாஸுடைய தலைவர்கள்ட்ட வாக்களித்ததாக வந்து சொல்லப்படுது. நம்ம இன்னும் சில தகவல்கள் இருக்கு, அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்.